தங்கம் கிச்சன் இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி கருப்புல சட்னி ஹெல்தியான கருப்புல சட்னி வாங்க எப்படி பண்ணலாம் பார்க்கலாம் ஒரு கடாய் வச்சு ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க எண்ணெய் காஞ்ச உடனே நம்ம அடுத்து 1/1 ஆட் பண்ணிக்கலாம் எண்ணெய் காஞ்சிடுச்சுங்க ஒரு ஸ்பூன் உளுந்தம் பருப்பு ஒரு ஸ்பூன் கடலை பருப்பு லைட்டா ரோஸ்ட் பண்ணிக்கலாம் வத்தல் ஆட் பண்ணிக்கலாங்க 5 வத்தல் ஆட் பண்ணிருக்கேன் ஒரு மிளகாய் ஆட் பண்ணிருக்கேன் இந்த காரத்து அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க வத்தல் நல்லா வறுத்தாச்சுங்க இப்போ 2 ஸ்பூன் வறுத்த நிலக்கடலை சேர்த்துக்கறேன் தோலை நீக்கிட்டு சேர்த்துக்கோங்க 2 பல்லு பூண்டு ஒரு 15 சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன் எல்லாத்தையும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க ஒரு சின்ன துண்டு புளி ஆட் பண்ணிக்கிறேன் நான் ஒரு கப் கருப்பை நல்லா வாஷ் பண்ணி வச்சிருக்கேங்க ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க கருவேப்பிலையில் நிறையா சத்துக்கள் இருக்குது இரும்பு சத்துலேருந்து நிறையா இருக்குது நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு இது வாரத்தில் ஒரு ட்ரை பண்ணி கொடுங்க ரெண்டு ஸ்பூன் தேங்காய் துருவல் ஆட் பண்ணிக்கிறேங்க கருவேப்பிலையை ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லைங்க லைட்டாக அந்த சடசடன்னு ஒரு சவுண்டு கேட்கும் அது வந்து ஆஃப் ஆனால் போதும் உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க தேவையான அளவு அவ்வளோதாங்க ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை நல்லா ஆறினோடனே நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்து வந்துடலாம் மிக்சி ஜாரில் ஆட் பண்ணியாச்சுங்க இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் அவ்வளோதாங்க அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ நம்ம பவுலுக்கு மாற்றிக்கலாம் தண்ணி உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ ஆட் பண்ணிக்கோங்க திக்காக இருந்தாலும் ஓகேண்ணா அப்படியே தண்ணி ஆட் பண்ணாமல் கூட நீங்கள் துவையல் மாதிரி கூட வச்சு சாப்பிட்டுக்கலாம் இப்போ தாளிப்பு கொடுத்துடலாங்க எண்ணெய் ஒரு ஸ்பூன் விட்டுக்கலாங்க கடுகு ஆட் பண்ணிக்கலாம் கடுகு நல்லா வெடிக்கட்டுங்க கடுகு நல்லா வெடிச்சிருச்சு ஒரு கத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் இந்த தாளிப்பு நம்ம சட்னியோட ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க ரெடி ஆயிடுச்சு என்னோட ஸ்டைலில் கருவேப்பிலை சட்னி ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் பாய் தேங்க்யூ